அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. நம்ம சேனலில் கொடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை போன்ற வளர்ந்து வரும் யூடியூபர்ஸ்க்கு உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 25ஆம் தேதிக்குள் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த இலவச நிவாரணப் பொருட்கள் கொடுத்து முடிக்கப்படும் என தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இதை பற்றின முழுமையான விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிவாரணப் பொருட்கள் உங்கள் அட்டைக்கு இருக்கா இல்லையா, வாங்கிட்டீங்களா இல்லையா, இதை பற்றி நீங்களே ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி பார்க்கறது, இதை பற்றின கிளியரான டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழக அரசோட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 நோய் தொற்று காரணமாக நடைமுறையில் உள்ள அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக 2ஆம் தவணை ₹2000 மற்றும் 14 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு 15/6/2021 முதல் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் அறிவித்தின்படி இந்த தொகுப்பினை 25/6/2021 கொடுத்து முடிக்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறைக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் கடைகளிலும் 25/6/2021 அனைத்து பொருட்களும் கொடுத்து முடிக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க. வாங்க நம்ம எப்படி போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கறது, நம்ம அட்டைக்கு என்னென்ன நிவாரண பொருட்கள் இருக்கு, நம்ம வாங்கிட்டோமா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. இதுதான் அந்த வெப்சைட், tnpds.gov.in. இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவுன ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டல் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அதாவது உங்களோட ரேஷன் கார்டு கூட ஒரு மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட 10 இலக்க மொபைல் எண் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இந்த கேப்சா குறியீடு, மேலே ஒரு கேப்சா குறியீடு இருக்கும், ஒரு 6 டிஜிட் நம்பர், அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணிட்டு பதிவு செய்யன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எங்கே என்டர் பண்ணோடனே உங்களோட தனிப்பட்ட பேஜுக்குள்ளே போயிடும். அந்த பேஜுக்குள்ளே பல்வேறு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எண் விவரம், நகல் மின்னணு குடும்ப அட்டை, குடும்ப உறுப்பினர்கள், உரிமை வழங்கல், பரிவர்த்தனைகள், குறைகள், குறுஞ்செய்தி குறைகள், கருத்து, அட்டை பிறழ்வுகள், உரிமம் விட்டு கொடுத்தல். இதில் பார்த்தீங்கன்னா உரிமை வழங்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதத்துக்கு, அதாவது இப்போ ஜூன் மாதத்துக்கான என்னென்ன பொருட்கள்லாம் உங்கள் அட்டைக்கு இருக்குது, அதை நீங்கள் வாங்கிட்டீங்களா இல்லையான்றது ஒரு டேபிள் ஒரு கால மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பொருட்கள், உரிமை வழங்கல், உங்களுக்கு எவ்வளோ உரிமை கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வாங்கிட்டீங்களா இல்லையா, மீதமுள்ள அளவு எவ்வளோ, இதெல்லாம் வந்து இந்த டேபிள் ஒரு காலமில் இருக்கும். இங்கே முதலாவதாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மளிகைப் பொருட்கள் தொகுப்பு. மளிகைப் பொருட்கள் தொகுப்பில் உரிமை வழங்கலை பார்த்தீங்கன்னா 1னு கொடுத்துருக்காங்க. வாங்கிய அளவில் 0னு இருக்குது, மீதமுள்ள அளவில் 1னு இருக்குது. அதாவது இன்னும் வாங்கலை, அதனால் இங்கே மீதமுள்ள அளவில் 1னு இருக்குது. அதே மாதிரி 2ஆம் தவணை 2000 பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு, அதனால் வாங்கிய அளவில் 1னு மாறிடுச்சு, மீதமுள்ள அளவில் 0னு மாறிச்சு. அதே மாதிரி இந்த மாதத்துக்கான எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோமா வாங்கலையா, அதை பற்றின கிளியரான டீட்டெயில்ஸ் நீங்களே பார்த்துக்கலாம். மீதமுள்ள அளவு எவ்வளோ இருக்குது, அதாவது நீங்கள் எவ்வளோ வாங்காமல் இருக்கீங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கேயே பார்க்கலாம். இது மாதிரி தான் நீங்கள் போய் பார்க்கணும். உங்களோட அட்டைக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குது, நீங்கள் வாங்கிட்டீங்களா இல்லையா, இன்னும் வாங்காமல் ஏதாவது இருக்கீங்களா, அதை நீங்கள் போய் கேட்டு ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.